Hello friends, welcome to my channel. This is Jobesh Mani. நாம இன்னைக்கு பார்க்க போறது Zomato னு சொல்ற ஃபுட் டெலிவரி கம்பெனியோட நியூ பாலிசி பத்தி தான் பார்க்க போறோம். Zomato ஆப் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணிருப்பீங்க. நிறைய பேர் சிட்டிஸ்ல இருக்கவங்க எல்லாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த கம்பெனி பற்றி தான் இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ டாபிக் உள்ள டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். Zomato இந்த ஃபுட் டெலிவரி கம்பெனி என்ன பண்ணிக்காங்கன்னா, அவங்க வந்து அவங்களோட எம்ப்ளாயிஸ் ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் இல்லை டிரான்ஸ்ஜெண்டர் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 days பீரியட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு லீவ் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 days சொல்லும்போது ஆனுவலி வருஷத்துக்கு வந்து 10 நாள் வந்து பீரியட்ஸ்க்கு இல்லை மென்ஸ்ட்ரேஷன் ரிலேட்டடான ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுன்னா ஃபீமேல்ஸ்க்கு இல்லை டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீவ்ஸ் வந்து அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது பாலிசி வந்து அவங்களோட சிஇஓ தீபேந்திர கோயல்னு சொல்லிட்டு இருக்க அவங்களோட சிஇஓ வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த பாலிசி ஏன் வந்து ஸ்பெஷலாக இருக்குன்னா, இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா Zomato குர்கான் பேஸ்டான ஒரு இந்தியன் கம்பெனி. ஸோ ஹரியானா இருக்க குர்கான் பேஸ்டான ஒரு இந்தியன் கம்பெனி. இந்தியா என்னதான் வந்து டெக்னாலஜியில் வந்து பயங்கரமாக டெவலப் ஆனாலும் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பீரியட்ஸ் இல்லை மென்ஸ்ட்ரேஷன் சொன்னால் வந்து இது வந்து ஒரு தப்பான விஷயமாக ஒரு டேபுவாக வந்து பார்க்குறாங்க. ஸோ இப்படி இருக்க சினாரியில் வந்து இந்த இது ஒரு ப்ராப்ளமாக ஐடென்டிஃபை பண்ணி இது வந்து ஒரு தப்பான விஷயம் கிடையாது, இது கூட ஒரு ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஃபீமேலுக்கு லீவ் கொடுத்துற இந்த கம்பெனி வந்து சீரியஸ்லி ஒரு சல்யூட் கொடுத்துடலாம். ஏன்னா அந்த கம்பெனிலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35% எம்ப்ளாயிஸ் வந்து ஃபீமேலாக இருக்காங்க. இந்த ஃபுட் டெலிவரி இது பண்ணுறது நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் கூட அதில் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு அவங்களோட ஜாப் நேச்சர் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, ஃபுட் வந்து பைக்கில் எடுத்து பேக்கில் கேரி பண்ணிட்டு போய் டெலிவர் பண்ண நிறைய இடத்துல. ஸோ நிறைய பேர் நிறைய இடத்துல நிறைய என்ன சொல்கிறது வண்டி ஓட்டணும் இல்லை இந்த வாக்கிங் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது ஆப்வியஸ்லி இந்த ஃபீமேல் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம் தான். ஸோ அதை முன்கண்டு அவங்க வந்து இல்லை அந்த ஒரு ப்ராப்ளம் தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு 10 days லீவ் கொடுத்துருக்காங்கன்னா அது ரொம்பவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இதே மாதிரி வந்து மற்ற கம்பெனிஸும் வந்து இந்தியாவில் லீவ்ஸ் எல்லாம் வந்து இந்த ஃபீமேல் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் புரிஞ்சு இல்லை எம்ப்ளாயிஸ்க்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கு அந்த மாதிரி லீவ்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தட் இஸ் சம்திங் ரியலி என்ன சொல்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்க போகுது. ஸோ இப்படி நடக்க போகிற நல்ல விஷயத்துக்கு வந்து இந்த கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து 100% அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் தான். இதுதான் எனக்கு இந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ண வேண்டியது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சி யூ அகைன் வித் நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் இஸ் பை பை ஃப்ரம் ஜோபேஷ் மணி. பை பை.